வணக்கம். வழக்கமான பேங்க் எக்ஸாம் முடிஞ்சதுனால ஜனவரி மாதம் எக்ஸாம் முடிஞ்சிடும். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் ரொம்ப ட்ரை சீசனாக இருக்கும், எந்த ஒரு கால்பாருமே வராது. அந்த மாதிரி தான் இருக்கும், கலாக்கமாக எல்லாம் ஏறும். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூப்பராக நமக்கு ஒரு மூணு கால்வார் வந்திருக்கு. இப்போ தான் நம்ம ஏஎஸ்ஐசி பிலிம்ஸு, ஆர்ஆர்பி, ஆர்பிஐயோட பிலிம்ஸு எல்லாம் எழுதி முடிச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் நமக்கு இஎஸ்ஐலேருந்து ஒரு கால்வார் என்ன, இது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்குள்ளே ஒரு போஸ்டிங், சூப்பரான போஸ்டிங். அப்புறம் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு பிஓ எக்ஸாம். அண்டு வழக்கமாக இது தெரியும் நமக்கு, ஆர்பிஐ கிரேட் பி. இப்போ ஒரே டைமில் நமக்கு வந்து ஒரு மூணு கால்ஃபார் லைனாக இருக்குது. ஒரு பீக்கான சீசன் நமக்கு எப்போவுமே இப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் எண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஜூனியர் அசோசியேட் எக்ஸாம்ஸு, அப்புறம் பிஓ, அப்புறம் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு, ஐபிஎஸ் பிஓ கிளர்க்கு வந்து லைனாக எக்ஸாம் வந்துட்டுருக்கும் மே மந்த்துக்கு பிறகு. ஆனால் நம்ம இந்த ஒரு மூணு சீசன் வந்து இந்த ஒரு மூணு மந்த்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு டல்லான சீசனாக இருக்கும். ஆனால் அந்த டைம் நமக்கு கண்டினியூவாக 12 மந்த்துமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இது நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஎஸ்ஐசி ஏற்கனவே நம்ம பிலிம்ஸ் எழுதிட்டு வந்துடுறோம், யூடிசியோட பிலிம்ஸ் எழுதியிருக்கோம். எம்டிஎஸ் இன்னும் கால் லெட்டர் போடலே சார் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எம்டிஎஸ் எக்ஸாம் வரோன்ற நமக்கு வந்து மே மந்த் வரக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தகவல் இருக்குது. அது மே மந்த் தான் எதிர்பார்க்க முடியும் எம்டிஎஸோட எக்ஸாம். இப்போ இந்த நேரத்தில் இஎஸ்ஐசிலேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க் உரிய ஒரு போஸ்டிங்கும், இப்போது இஎஸ்ஐயை தொடர்ந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு பிஓ போஸ்ட் வந்துருக்கு. அப்புறம் நம்ம ஆர்பிஐ கிரேட் பி, இது வழக்கமாக நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸு. ஸோ இந்த மூணு எக்ஸாமும் நமக்கு இந்த மந்த்லேயே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குண்ணே. இப்போது நமக்கு லாஸ்ட் டேட் இன்னும் நமக்கு டைம் இருக்குது, ஏகப்பட்ட டைம் இருக்குது. நம்ம ஒரு வாரத்தில் ஒன்று அப்ளை பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து மொத்தமாக மூணு எக்ஸாம் அப்ளை பண்ணுற அளவுக்கு வீட்டில் உடனேண்டா நிலைமை என்ன நமக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு வாரத்துலேயும் ஒரு ஒரு எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்ஓ பொறுத்தவரை இன்னும் நமக்கு வந்து எக்ஸாம் டேட் இன்னும் நமக்கு எதுவும் அலௌன்ஸ் பண்ணல. அரௌண்டு வந்து ஒரு ஜூன் மந்த் தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் பொறுத்தவரை ஏசிசி எக்ஸாம் பிலிம்ஸ் வந்து ஒரு ஜூன் மந்த் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலையே, நம்ம இன்னும் படிக்கலையே, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணால் கூட நமக்கு வந்து மார்ச் முடிஞ்சது. ஸோ ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு சொல்லும் போது அரௌண்ட் ஒரு 60-70 டேஸ் டைம் இருக்குது. ஸோ என்ன பண்ணாலும் ரொம்ப சிம்பிளாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஜஸ்ட் பேங்க் பட்டன் தான், பேங்க் ஸ்டேஷனிங் பாயிண்ட்ஸ் இதான் அவங்களுக்கு இருக்க போகுது. ரீசனிங் இங்கிலீஷ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதே தான் இருக்க போகுது. அதனால் நமக்கு வந்து புது பேட்டர்ன் ஒன்றுமே கிடையாது, சேம் எக்ஸாம் பேட்டர்ன் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேட்டர்ன் தான் ஃபார் இஎஸ்ஐசி அண்டு இஜிஜிசி ரெண்டு எக்ஸாமுமே. ஸோ அதனால் அந்த டேட்டெல்லாம் நீங்கள் போடணும்னு பயப்பட வேண்டாம். ஒரு ரெண்டு ஒரு 70 நாளாச்சும் நம்ம கேப் இருக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், பிலிம்ஸ் அண்ட் மெயின் தான் பாஸ் பண்ணலாம். இசிஜியை பொறுத்தவரை நமக்கு வந்து பிலிம்ஸ் எக்ஸாமே கிடையாது, ஒன்லி டேரெக்டாக மெயின்ஸ் எக்ஸாம் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் பிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ அப்படி போய்கிட்டே இருக்கும். இங்கே அப்படி இல்லை, பிலிம்ஸ் எக்ஸாமே கிடையாது, டேரெக்டாக ஒன்லி மெயின்ஸ் எக்ஸாம் தான் இருக்குது. ஆர்பிஐ பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் மே எண்டில் தான் எக்ஸாம். ஸோ ஏப்ரல் மே ரெண்டு மந்த் அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 60 டேஸ்க்கு மேலே இருக்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம இது நம்ம வந்து ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணி பாஸ் பண்ணலாம். டிகிரி தான் எல்லா எக்ஸாமும் வழக்கமாக எதிர்பார்க்குற மாதிரி எப்போவுமே வந்து எல்லாமே டிகிரி தான், வழக்கமான ஏஜ் லிமிட் தான், ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 27, 30, 30 ப்ளஸ் நமக்கு ரிலாக்ஸேஷனோட சேர்ந்து இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். இது எப்போவுமே நமக்குள்ள அதே ஷெட்யூல் தான், எந்த மாற்றமுமே இல்லை. என்ன இப்போ வேகன்சியை நம்ம எப்போவுமே பார்க்கக்கூடாது, ஈவன் ஒரு வேகன்சி இருந்தால் கூட நம்ம அப்ளை பண்ணணும். அதான் நம்ம எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கிறது. இப்போ இப்போவும் நமக்கு வந்து வேகன்சிஸு பெரிய விஷயமாக நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓவரால் வேகன்சி பார்த்தீங்கன்னா 93 நல்ல வேகன்சி தான், 93, 75, 238. இப்போ இது ஒரு நல்ல வேகன்சி. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளையே பண்ணலை, இசிஜினா என்ன தெரில, பாதி பேருக்கு அப்ளை பண்ணல. ஆர்பிஐ கிரேட் பினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணல. எல்லாமே பிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எழுதுகிற பேங்க் பட்டோட கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்குமே தவிர மற்றபடி வேணும் பெரிய ஒரு கஷ்டமான எக்ஸாம் டப்போஸ் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கோ நாலு வருஷம் எக்ஸாம் வந்து நம்ம வாய்ப்பில்லை. ஸோ அரௌண்டு ஈச் அண்ட் எவ்வரி எக்ஸாமுக்கும் ஒரு 50-60 டேஸ் கேப் இருக்குது. அதனால் அந்த 60 டேஸ்க்கு நம்மளால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனை நம்மளால் கொண்டு வர முடியும். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ வேகன்சிஸ் ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது, வேலை இல்லாமல் சூப்பரான போஸ்டிங். அதான் நீங்கள் இதில் பார்க்க வேண்டியதுன்னா அரௌண்ட் 60,000 மேலே சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். அதனால் எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஒரு இன்ஸ்பெக்டர் கிரேடு அதில் கண்டிப்பாக இது அப்ளை பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு தெரியும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஸ்கேல் 1, அப்புறம் இது ஆர்பி கிரேட் பி, ஒரு பயங்கரமான எல்லாமே நல்ல போஸ்டிங்கில் இருக்கக்கூடியது. அதனால் நம்ம கண்டிப்பாக நமக்கு தேவை ஒரே ஒரு வேலை தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேகன்சி பற்றி யோசிக்க வேண்டாம். அப்போ 400 வேகன்சி நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, இல்லை வருஷமும் இப்படி கால்ஃபர் வராது. அதனால்
கண்டிப்பாக பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 400 வேகன்சி டோட்டலாக நமக்கு இருக்குது சார். ஓகே, அப்ளை பண்ணலாம் சார். என்ன எக்ஸாம் பேட்டர்னு, நான் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குமா? நீங்கள் சொன்ன மாதிரி 50 to 60 நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? அவ்வளோ ஷார்ட் டைமில் என்ன டக்குன்னு ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக முடியும்ண்ணா. இப்போது நமக்கு இருக்கிற எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்போவுமே என்ன இருக்குமோ அதே ஃபிலிம்ஸ் பேட்டர்ன் தான் இங்கே இருக்குது. இங்கிலீஷு 30 questions, 30 marks, 20 minutes. ரீசனிங் 35 questions, 30 marks, 35 marks, 20. இதே தான் நமக்கு ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் என்னதோ அதே ப்ரிலிம்ஸ் பேட்டர். ஐபிஎஸ் பிஓ, ஐபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு, இப்போ எழுதிட்டு வந்தேன், நம்மளோட ஏசிசி யூடிசி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இல்லாமல் அங்கெல்லாம் ஜிகே இருக்குது. இங்கே நமக்கு என்ன கிடையாது, நமக்கு ஜிகே கிடையாது, ஜஸ்ட்டு 100 mark தான் எல்லா ப்ரிலிம்ஸ் எழுதுறவங்க இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணுறோம். ஃபிலிம்ஸு அதே தான் அப்படியே இருக்க போகுது. அப்புறம் மெயின் எக்ஸாம் பொறுத்தளவில் அதே குவான்ஸு, அதே ரீசனிங், அதே இங்கிலீஷ், அதே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மார்க்கு நமக்கு 200 marks, 2 hours எக்ஸாம் என்ன. இப்போ இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. மேக்ஸ் இங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே விஷயந்தான் இங்கே இருக்க போது. மார்க் மட்டும் அடிஷனலாக இருக்குது, இன்னும் டைம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் எப்போதும் மெயின் பாஸ் பண்ண முடியும். 30 questionக்கு 20 minutes போடுற நம்மளால் இங்கே 40 questionக்கு 1 hour கொடுக்குறான், 35 minutes கொடுக்குறான். அப்போ என்ன பண்ணலாம், 40 questions, 60 marks, 35 minutes. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், அசால்ட்டாக இது போட முடியும் சரிங்களா. இப்போ அதனால் இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் போதும், டயர் 1 பாஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ண முடியாது, நான் எப்படி மெயின் பாஸ் பண்ணுவேன், ப்ரிலிம்ஸே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் மெயின் பாஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் தான் நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு பாருங்கள். நமக்கு வந்து 1 hour 60 minutes 100 questions அட்டமெண்ட் இருக்குது. அரௌண்ட் கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா 70, 80, 85 ஏறி போயிடுது. அதனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா போதும், என்ன பண்ணால் நம்மளால் மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு டைம் வேறு, நமக்கு 20 days கேப் இருக்கும், அதிலே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிக்கலாம். ஸோ அதனால் நம்ம ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ணணும் இல்லையே, நான் எப்படி மெயின்ஸ் பாஸ் பண்ணுவேன், அந்த ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு வர வேண்டாம் சரிங்களா. இப்போ கொஷின் பேப்பரை பொறுத்தளவில் நமக்கு வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் கொஷின் பேப்பர் இருக்க போது, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ இது என்ன சார், நமக்கு ஜென்ரல் லெவல்னா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்தளவில் நமக்கு வந்து ஏசைனால என்ன தெரியும், நமக்கு தெரியும் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ அதில் இன்சூரன்ஸ் டேர்ம்ஸு கொஞ்சம் கேட்கலாம் சரிங்களா. இப்போ இவ்வளோ தான் நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன். மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷை பொறுத்தளவில் இதுதான் நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப 150 questions தான் இருக்குது. நமக்கு மார்க்கு 200 marks சரிங்களா. இப்போ நம்ம மெயின்ஸும் பயப்பட வேண்டி பதட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, அதே விஷயம் தான் இங்கேயும் இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம இது மட்டும் படிக்கணும். இது நமக்கு வந்து ஒரு 30 pages PDF இருக்குது, அதில் நம்ம படித்தாலே போதும் என்ன பண்ணிடலாம், ஓரளவு இந்த ஏரியா நம்மளால் கவர் பண்ண முடியும் சரிங்களா. அப்புறம் நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எக்ஸாம் பேட்டர்ன் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோமோ அதே விஷயம் தான், அதே பேட்டர்ன் தான் இங்கே நமக்கு எக்ஸாம் பேட்டர்னாக கொடுத்துருக்காங்கண்ணா. இப்போ அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா Tier 3 எக்ஸாம் Base 3 அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ணோடனே ஜஸ்ட் இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி தான் பார்க்குறாங்க. நம்ம டெய்லியும் அன்றாடமாக கம்ப்யூட்டர் கூட தான் விளாண்டுகிட்டே இருக்கோம். கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ 2 PowerPoint ஸ்லைடு போடுறது, அப்புறம் வேர்ல்டு டைப் பண்ணி போல்டு பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, அண்ட்லைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு இங்கே இருக்குது. அது போக எக்ஸலில் கொஞ்சம் ஒரு ஃபார்முலாஸ் போடுற மாதிரி, என்ன கொஞ்சம் டேட்டாவை டைப் பண்ணி நம்ம ஃபார்முலா போடுற மாதிரி இருக்குது. இது நம்ம லேப்லேயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாலே இது வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் எலிஜிபிள் கான்செப்ட் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ நமக்கு வந்து இங்கே 50 marks இருக்குது, இதில் 50 out of 50 அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயின்ஸ் மார்க்கு நமக்கு பேசுவோம். இன்டர்வியூக்கு பதிலாக என்ன, நமக்கு இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது சரிங்களா. இது நமக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குது. நமக்கு ரொம்ப மூணுமே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டுருக்கோம். வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டுருக்கிற அதே விஷயந்தான். அதனால் இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் இருக்குது. இது நம்ம இப்போ தான் நம்ம ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் முடிச்சுட்டு எழுதணும், அப்புறம் எஸ்பிஐ மெயின்ஸ் முடிச்சுட்டு எழுதணும். இப்போ இது நமக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் ஒன்று, இப்போ ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் ரெண்டு தான் எப்போவுமே கேட்குறாங்க. அதை நம்ம வச்சுருக்க மெட்டீரியலை கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனாலே போதும், என்ன பண்ணிடலாம், இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணிடலாம். அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. இப்போ அதனால் 4 phase இருக்குது, 5 phase இருக்குலாம் பயப்பட வேண்டாம். எப்பவும் போல் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதே தான், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இங்கே பொறுத்தவரை நமக்கு ப்ரிலிம்ஸே கிடையாது, டைரக்ட் மெயின்ஸ். இப்போ டைரக்ட் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதே விஷயம் தான் இங்கே இருக்க போகுது, அதே விஷயங்கள் தான். அடிஷனலாக இங்கே கம்ப்யூட்டர் ஆட் ஆயிருக்கு, அவ்வளோதான் விஷயம். 20 questions, 20 marks ஆட் ஆயிருக்குது. வேறு பாருங்கள், மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், அதே ஜென்ரல் அவர்னஸ், அதே கம்ப்யூட்டர், அதே எக்ஸாம் தான். இப்போ நம்பர் ஆஃப் கொஷின் மட்டும் சும்மா அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க.
அதுபோக கம்ப்யூட்டர் ரூமாக வந்ததுனால இங்கே கம்ப்யூட்டர் கொஞ்சம் மாறும். இவ்வளோதான் நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாம் பேட்டர்னை பற்றி ஒன்றும் உரிப்பு ரெண்டு விஷயமும் கிடையாது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் ப்ரொசஸர் ரைட்டிங் சரியா. இப்போ நம்ம இருக்கிற மெட்டீரியலை என்ன கொஞ்சம் எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனால் போதும், என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டுலையும் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. அப்போ இங்கேயும் வந்து 20-20 மார்க் தான். இப்போ இதில் மெயின்ஸ் நல்லா பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணாலும் நம்மளால் இந்த எக்ஸாம் தான் நம்ம கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ டிஸ்கிரிப்ட் இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். டிஸ்கிரிப்டுக்குன்னு ஜஸ்ட் எஸ்ஏ ரைட்டிங் தான். நம்ம ஒரு பேராகிராஃபை ஒருத்தர் உங்கள் படிச்சுட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணிடலாம், இது நம்ம பாஸ் பண்ணிடலாம் சரியா. அப்போ கிரேட் பி பொறுத்தளவில் ப்ரிலிம்ஸுக்கு பேட்டர்ன் கொஞ்சம் மாறுது. ஸோ அது மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற மேக்ஸ் குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஓகே. இது போக ஜென்ரல் அவேர்னஸ் தான் நமக்கு 80 மார்க் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ் தான் 80 மார்க் இருக்குது. இது ப்ரிலிம்ஸே நமக்கு 200 மார்க். உலக நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் 200 எழுதுவோம். ஆனால் இங்கே நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே 200 மார்க் ஃபார் 2 hours எக்ஸாம் சரிங்களா. அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்னென்னா அதே மேக்ஸ் ரீசனிங் உங்களுக்கு நமக்கு வந்து ரீசனிங்கும் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நமக்கு சேமான விஷயங்கள் தான். அப்புறம் டயர் 2 பொறுத்தளவில் நம்ம இங்கே பார்க்குறோம். டயர் 2 ஜென்ரலை பொறுத்தளவில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 மூணு பேப்பர் நம்ம எழுத வேண்டியிருக்கு. பேப்பர் 1 பொறுத்தளவில் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இருக்குது. இதில் வந்து 50% நம்ம அப்ஜெக்ட் டைப்போம், 50% இருக்குது டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குது. 50 அப்ஜெக்ட் டைப்பு நமக்கு ஒரு 50 மார்க்கு 30 minutes எழுதுகிற மாதிரி இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவில் 50 மார்க்கு 90 minutes எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு பேப்பரு நமக்கு 2 hoursண்ணே. அப்போ பேப்பர் 1 நம்ம பார்க்குறது ஸோ எக்கனாமிக்ஸு அண்ட் சோசியல் இஷ்யூஸ் பார்க்குறோம். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். இது நம்ம வழக்கமாக இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் மாதிரி தான் இருக்கும். இது பெரிய விஷயம் இல்லைண்ணே. இப்போ நம்ம டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவில் நமக்கு எல்லா எக்ஸாமும் இருக்குது. ஏசிசி எக்ஸாமில் இருக்குது, ஏசிஜி எக்ஸாமில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இதுலேயே வந்துடும். அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வரட்டே வருதுன்னா இது நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்து உட்காந்து கோத்ரூ பண்ணால் இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. அப்போ பேப்பர் 3 ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பேப்பர் 1 மாதிரியே ரெண்டாக உடைக்கிறாங்க. 50% ஃபார் அப்ஜெக்டிவ், அதுக்கு 30 minutes கொடுக்குறாங்க. 50% ஃபார் டிஸ்கிரிப்டிவ், அதுக்கு 90 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ இது மூணு சேர்ந்து தான் நம்ம என்ன முடியும், மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். பேப்பர் 1, 2, 3 இப்போ நமக்கு மூணு பேப்பர் சரிங்களா. இப்போ நமக்கு கிரேட் பிக்கான பேட்டர்ன். இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஆர்பிஐயில் வேலை போகணும், ஆர்பிஐ போகணும், ஆர்பிஐ போகணும்னு. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் இப்போ தான் நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கோம். அந்த நவலில் வந்து ஒரு கிரேட் பி எக்ஸாம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொஞ்சம் படித்தோம்னா நமக்கு கண் எழுதுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. இப்போ நமக்கு தான் வந்து கிரேட் பியோட பேட்டர்ன். அப்போ நமக்கு வந்து இந்த வருஷத்தில் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 எக்ஸாம் வந்துருச்சு. ஏஎஸ்ஐ எக்ஸாம் எழுதிட்டோம், ஏஎஸ்ஐசி யூடிசி எழுதியாச்சு, ஆர்பிஐ எழுதியாச்சு, அப்போ ஏஎஸ்ஐசியில் எஸ்எஸ்ஓ, ஏசிஜிசி, ஆர்பிஐ சரிங்களா. அப்போ இது மாதிரி நமக்கு லைனாக எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இது முடிஞ்சு ஏப்ரல் 2 மே 1st வீக்கில் நமக்கு எஸ்பி எக்ஸாம் வந்துடும். அப்புறம் நம்ம ஹொடி ஃபார்ம் போயிடலாம். அப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து எக்ஸாம் எடுத்துகிட்டே இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க முடியும். ஒரு எக்ஸாமில் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறைய எக்ஸாம் எழுத போதும் கிளியராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒன்று ஒரு எக்ஸாமில் போய்ட்டு ரீசனில் ஏதாவது பஸ்ஸில் வர்றாங்களோ அதிலேயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாமில் போய்ட்டு டிஐ வளர்ந்து வரலாம் அதிலேயே உட்காந்துருப்போம். எல்லாம் அரித்மெட்டிக்கில் நம்ம பிளாங்காக எப்படியோ உட்காந்துருப்போம். சில எக்ஸாமில் இங்கிலீஷ் வரவேலங்கள் ரொம்ப மோதிட்டு இருப்போம். அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாம் எழுதும் போது தான் நம்ம வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமில் நம்ம ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ண சால்வ் பண்ணி நம்ம ஃபைனல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த இயரை பொறுத்தளவு ஒரு நல்ல இயர் தான் சொல்லணும். கண்டினியூவாக வந்து எக்ஸாம் வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. படிக்க வேண்டாமா, இந்த ஃபீல்டை விட்டுட்டு போயிடலாமா அப்படிலாம் பயங்கர யோசிச்சுருக்கிற ஒரு மத்தியில் நமக்கு தொடர்ந்து கால் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக தான். இது மாதிரி நம்ம சிபி எக்ஸாம் லாஸ்ட் இயர் கால் ஃபார் நமக்கு லாஸ்ட் மந்த் வந்துருச்சு. இப்போ அது லாஸ்ட் இயர் முடிஞ்சு போச்சு, அதுவும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ளோ ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாமே பாஸ் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்கணும். 60-70 days டைம் இருக்குது. கொஞ்சம் நல்லா ஷெடியூல் போட்டு கொஞ்சம் ஃபுல் எஃபெக்டாக உட்காந்துன்னா இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். என்ன ஒரு டெய்லி ஷெடியூல் என்ன பண்ண போகிறோம், 6 மணிக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், 6 மணிக்கு 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், 8 மணிக்கு 9 மணிக்கு பேப்பர் பார்க்குறோம், அப்புறம் 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 1 hour டைம் கொடுக்குறோம், அப்புறம் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறோம், கரெக்ஷன் பார்க்குறோம், அப்புறம் இதில் வீக்காக இருக்குன்னு பார்க்குறோம், இங்கிலீஷ் வீக்காக இருக்கும். அப்போ இங்கிலீஷ்க்கான எஃபர்ட் என்னெல்லாம் போடலாம், பேசிக் கிராமர் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்புறம் ரீசனிங் எங்கே வீக்காக இருக்கும், பஸ்ஸில் வீக்காக இருக்கும், அப்புறம் நிறைய பஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே நம்ம அப்டேட் பண்ணேன் நம்ம டே பை டே நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டு நமக்கே தெரியும். ஸோ கண்டினியூவாக நம்ம மறக்காமல் பண்ணுற விஷயம் டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour பேப்பர் படிக்கணும், ஒரு 1.5 hours டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிடணும், ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுடணும். இது போட்டாலே போதும் என்ன பண்ணிடலாம், அடுத்த லெவல் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இன்னும் பிகின் பண்ணவே இல்லை சார் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்க,
இந்த ஏஎஸ்ஐசி கிளாஸை பிகின் பண்ணிடுங்க, சரிங்களா? அதாவது நல்லா போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ட்ரை சீசன் தானே, கிளாஸஸ் இல்லை அப்படிலாம் கிடையாது. இந்த ட்ரை சீசன் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ இதுதான் இந்த வருஷத்தோட உங்களுக்கு ரிசல்ட் ஆமாம், அது எந்த மாற்றமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் பேசிக் கிளாஸ் ஏஎஸ்ஐசிக்கான பேசிக் கிளாஸ் ஜீரோ லெவல் கிளாஸ் போயிட்டுருக்கு. அடுத்த லெவல் ப்ரிலிம்ஸ் டயர் ஒன்க்கான ப்ரிலிம்ஸ் லெவலுக்கான ஏஎஸ்ஐசிக்கான டயர் ஒன் டெஸ்ட் கிளாஸ் போயிட்டுருக்கு. அடுத்து டயர் டூ எழுதக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமுக்கான சூப்பர் பேச்சர்ஸ்க்கான கிளாஸஸ் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு இப்போவே மூணு டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. சார் இங்கே வந்து படிக்க முடியல சார், நம்ம டெய்லி ஆப்பில் டெஸ்ட் வச்சுட்டுருக்கோம்னா ஈஸி ஃபிலிம்ஸ் வச்சுட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்டாக பேச மினி டெஸ்ட் ஸ்பீடை கூட்டுறதுக்கான மினி டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம எஃபர்ட் போட்டே இருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து கூட ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் நம்மளால் க்ளியர் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் ஐடிபிஐலேருந்து இந்த இயர்க்கான சாரி ஐபிஎஸ்லேருந்து இந்த இயர்க்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து ஏற்கனவே வந்துருச்சு. இந்த இயரில் வரக்கூடிய இயர்லி கேலண்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. இது போக ஸ்டேட் பேங்கோட பிஓ ஸ்டேட் பேங்கோட கிளர்க் எக்ஸாம்ஸ் வர இருக்குது. ஸோ இந்த இயரு நம்ம ஒரு பிரம்மாண்டமான ரிசல்ட் தரக்கூடிய இயராக அமையும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்கள், எழுத எழுத தான் நம்ம வந்து பயங்கரமாக ஷைன் ஆகிட்டே இருப்போம். ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுங்க. உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கான ஹெல்ப் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். விஷ் ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.